ஹாய் குட்டீஸ் பிரைஸ் தி லார்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாரும் நல்லா குட் சில்ட்ரனா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதானே அம்மா அப்பா கீழ்படிஞ்சு நல்லா ப்ரேயர் பண்ணி நல்லா பைபிள்லாம் ரீட் பண்றீங்களா ஓகே இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா எல்லாரும் நீல் டவுன் பண்ணுங்க நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் आशीर्वाद நல்ல ஞானத்தையும் அறிவையும் கத்தர் கொடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எந்த ஒரு தடைகள் பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு நெட்வொர்க்ல எந்த ஒரு ப்ராப்ளம் வராதபடிக்கு சண்டே கிளாஸ் முடிகிற வரைக்கும் கத்தாவே நீங்க பிள்ளைகளோடு இருந்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் எல்லா தடைகளையும் கத்தர் நீக்கி போடுவீராக உங்க நாம மாத்திரம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தும் கவனமா இருந்து பிள்ளைகள் கேட்டு இந்த நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் பேசும்படியா ஜெபிக்கிறேன் இப்ப இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே என்னை பாதுகாத்தவர் நான் வழி மாறும்போது பாதை காட்டினீர் நான் முடியாதபோது தூக்கி சுமத்தினீர் என்னை விட்டு கொடுத்தாதவர் என்னை நடத்துகின்றவர் Clap your hands. Praise the Lord. God is so good. He's a good to me. He cares for me. He's a good to me. I love him so. I love him so, he's a good to me. I praise his name, he's a good to me. He died for me, he's a good to me. He rose again, he's a good to me. He saved my soul. இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிக்க பதற்கு போகும் அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்கள் ஆகிய நாயசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என் சகோதரன் நிமித்தமும் என் சிநேகிதன் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் சங்கீதம் 122:1-9 நன்றி Clap your hands. புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தரோட நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தோன்றுகிறது மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார்
கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகள் கன்று குட்டிகளைப் போலவும் லீபோனையும் சிரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். சங்கீதம் 29:1-6. நன்றி. Clap your hands. இரத்த கோட்டைக்குள்ளே நான் ஒளிந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. That bring fruit in his season, and his leaves also shall not wither, and whatsoever he does shall prosper. The ungodly are not so, but the chaff which the wind drive away. Therefore the ungodly shall not stand in the judgment, nor the sinners of the congregation of righteousness. For the Lord know the way of the righteousness, but the way of ungodly shall perish. Psalms 1:1-6. Amen. Clap your hands. I the fun, you mean that chinna chota hands.
Hallelujah. Clap your hands. Praise the Lord. Envy Pragasi on Holy Wonder. Hallelujah. Clap your hands. Praise the Lord. Who made great lights, He is planned forever. The sun given the day, He is planned forever. Psalms 136:7-8. Alleluia. Clap your hands. Praise the Lord. Sion, the king of the Amorites, is steadfast love endures forever. And Og, the king of the Bashan, is steadfast love endures forever. To him who give their land as a heritage, steadfast love endures forever. A heritage to Israel, his servant, is steadfast love endures forever. To him who remembered us in our low estate, a steadfast love endures forever. To him who rescued us from our foes, a steadfast love endures forever. To him who gave food for all the flesh, a steadfast love endures forever. Give thanks to the God of heaven, a steadfast love endures forever. Psalms 136:19-26. Alleluia. Clap your hands. Praise the Lord. Out of the depths I cry to you, Lord. Lord, hear my cry. Let your ears be attentive to the prayer for mercy. Lord, if you have a record of sins, who could stand? But with you there is faithfulness so that we can reference and serve you. I wait for the Lord and I hope in Him. I wait for the Lord more than the watchman wait for the morning. More than the watchman wait for the morning. Psalms 130:1-6. Alleluia. Clap your hands. Hands. Hallelujah.
Matthew 5 verse 8 and 9. Blessed are pure in heart, for they shall see God. Blessed are the peacemakers, for they shall call Son of God. Amen. Hallelujah. Clap your hands. Hallelujah. Psalms 91:7-13. Through 1,000 fall at your side, through 10,000 are dying around you, this evil will not touch you. Just open your eyes, how the biscuit are punished. You will trample upon lions and cobras and fierce lions. He will order his angels to wherever you go, they come with you. If you even don't hurt your foot on a stone. Amen. Hallelujah. Clap your hands. The love of Jesus, sweet and marvelous, love of Jesus, sweet and marvelous, love of Jesus, sweet and marvelous, oh so wonderful love. Higher than the sky, deeper than the ocean, wider than the universe, oh so wonderful love. Higher than the sky, deeper than the ocean, wider than the universe, oh so wonderful love. Listen to my words, Lord, and consider my lament. Hear my cry for help, my King, and my God, for thee I pray. In the morning hear my voice, in the morning I lay my request before you and wait for you expectantly. For you are not a God who is pleased with wickedness, with the evil people are not welcome. The arrogant cannot stand in your presence. You hate those who do wrong, you destroy those who tell lies. The bloodthirsty and deceitful you, Lord, detest, but I, by your love, can come into your house. In reverence, I bow down to your holy temple. Lead me, Lord, in your righteousness because of all my enemies. Make your way straight before me. Not a word from their mouth is being trusted. Their heart is filled with malice. Their throat is an open grave. With their tongues they tell lies. Declare them guilty, O Lord. Punish them for their many sins, for they are rebelled against you. But let all who take refuge in you be glad. Spread your protection over them, that those who love you may rejoice in your name. Surely, Lord, you bless the righteous. You protect them with your favor as with a shield. Psalms 5:1-12. Hallelujah. Clap your hands. ஓகே குட்டீஸ், நீங்க எல்லாரும் நல்லா பாட்டு பாடுனீங்க, நல்லா வசனம் சொன்னீங்க. ஏசப்பா உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பாங்க. இப்போ என்ன டைம்? சாங் டைம், சரியா? இப்ப நீங்க ஒரு பாட்டு கேட்டு அதோட சேர்ந்து நீங்களும் பாட போறீங்க, சரியா? இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க இந்த பாட்டை போட்டு கேட்கணும், சரியா? கேட்டுட்டு நீங்களும் சேர்ந்து பாடணும், ஓகேவா? பாட்டு கேட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கே. நீங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க, அப்படிதானே? இப்போ நமக்கு ஸ்டோரி டைம், அதனால நீங்க எல்லாரும் கவனமா இருந்து ஸ்டோரி கேட்கணும், சரியா? எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க ஸ்டோரி கேட்கறதுக்கு? வெரி குட், நீங்க எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு தெரியும். கவனமா ஸ்டோரி கேளுங்க, சரியா? இந்த குவிஸ்ல நீங்க அப்பதான் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கரெக்டா நீங்க பண்ண முடியும், ஓகேவா? It's story time. நம்ம பைபிள்ல ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல தாவீது ராஜா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? கிங் டேவிட். உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே குட்டீஸ்? ஓகே, இவங்களோட சன் தான் யாரு? அவங்களும் ஒரு கிங் தான். யாரு அவங்க சொல்லுங்க? சாலமோன், சரியா? கிங் டேவிடுடைய சன் தான் யாரு? சாலமோன், ஓகேவா? இந்த தாவீது ராஜா மரித்த பிறகு
சாலமோன் ராஜா தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரூல் பண்ணார். சரியா? தாவீது ராஜா மறித்த பிறகு அந்த சிங்காசனத்துல சாலமோன் ராஜா தான் அந்த த்ரோன்ல உட்கார்ந்து ரூல் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ சாலமோன் ராஜாவான பிறகு ஒரு நாள் கிபியோனுக்கு போனாங்க. சரியா? கிபியோன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனாங்க. அங்க போய் பலி செலுத்தினாங்களாம். ஏசப்பாவுக்கு 1000 சர்வாங்க தகன பலிய செலுத்தினாங்களாம். அங்க வந்து பெரிய மேடை இருந்துச்சாம். மேடனா ஒரு ஆல்டர் இருந்துச்சாம். அது வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சாம். அந்த ஆல்டர்ல போய் இந்த சாலமோன் ராஜா ஏசப்பாவுக்கு 1000 சர்வாங்க தகன பலி 1000 பர்ன்ட் ஆஃபரிங்ஸ் செலுத்தினாங்களாம். அந்த கிபியோன்ல நைட்ல ஸ்டே பண்ணிட்டு அங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஏசப்பா சாலமோனுக்கு தரிசனம் வாங்கினாங்களாம். அப்படின்னா நைட் ட்ரீம்ல ஏசப்பா கிங் சாலமோன்ட்ட பேசினாங்களாம். என்ன கேட்டாங்க தெரியுமா? நீ விரும்புறதை என்னிடத்தில் கேளு அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த சாலமோன் ராஜா என்ன தெரியுமா சொன்னாங்களாம்? ஆண்டவரே, உமது அடியனாகிய நான் என் தகப்பனாகிய தாவீதுனுடைய இடத்துல என்ன நீங்க ராஜாவாக்குனீங்க? நானோ என்றால் போக்கு வர வரியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். அப்படின்னா ஐ எம் ஓன்லி த லிட்டில் சைல்ட், ஐ டு நாட் நோ டு கேரி அவுட் மை டியூட்டிஸ். நான் வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்படின்னா எதுக்கு தெரியுமா அப்படி சொன்னாங்க? சாலமோன் ராஜா ராஜாவாகும் போது அவங்களுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 20 இயர்ஸ் தான். அப்படின்னா ரொம்ப சின்ன வயசு தானே. அப்போ அவங்களுக்கு எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரூல் பண்ணணும், அவங்கள எப்படி நியாயம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அப்படிதானே, ரொம்ப சின்ன வயசு. அதனால சாலமோன் ராஜா என்ன தெரியுமா வயசுப்பட சொன்னாங்களாம்? ஆண்டவரே, இந்த ஏராளமான ஜனங்கள், இஸ்ரவேல்ல நிறைய ஜனங்கள் இருப்பாங்க, அப்படிதானே, நிறைய ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காது. அப்படின்னா கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு நிறைய ஜனங்கள் இஸ்ரவேல்ல இருந்தாங்களாம். அப்ப அவங்களெல்லாம் நியாயம் விசாரிக்கிறதுக்கு, ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், அப்படின்னா பீப்பிளை கவர்ன் பண்றதுக்கு, அப்புறம் ரைட் ஆர் ராங் இதை வந்து நான் டிஸ்டிங்கிஷ் பண்றதுக்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் அப்படின்னு கேட்டாராம். அப்படின்னா டிசர்னிங் ஹார்ட், ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி இந்த கிங் சாலமோன் கேட்டாராம். இப்போ சாலமோன் இத கேட்டது வந்து ஏசப்பாவுக்கு ரொம்ப உகந்த விண்ணப்பமா இருந்துச்சாம். இப்போ ஏசப்பா சொல்றாங்க சாலமோன் ராஜா கிட்ட, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், உன் சத்ருவினுடைய பிராணனை கேளாமலும் எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் அப்படின்னு நீ கேட்டதுனால, அப்படின்னா நீ வந்து உனக்கு லாங் லைஃப் கேட்கல, வெல்த் கேட்கல, அப்புறம் டெத் ஆஃப் எனிமீஸ் நீ கேட்கல, நீ என்ன கேட்ட? ஞானமுள்ள இதயம். அப்படின்னா ஜனங்களை நியாயம் விசாரிக்க டிசர்னிங் ஹார்ட் நீ கேட்டதுனால நான் உனக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இதயத்தை உனக்கு நான் தந்தேன். இதுல உனக்கு சரியானவன் உனக்கு முன்னாடியும் இருந்ததில்ல, இதுக்கு சரியானவன் உனக்கு பின்னாடியும் எழும்ப போறது இல்ல, அப்படி ஒரு ஞானத்தை நான் உனக்கு கொடுத்தேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா நீ என்ன பண்ணணும், உன்னுடைய தகப்பனாகிய தாவீது எனக்கு முன்பாக என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தது போல நீயும் எனக்கு முன்பாக நீ நடந்தால் உன் நாட்களையும் நான் என்ன பண்ணுவேன், நீடித்திருக்க பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படின்னா என்னுடைய டிக்ரி அண்ட் கமெண்ட் இதை நீ வந்து ஃபாலோ பண்ணி நீ அதை கை கொண்டு வந்தா நான் உன்னுடைய நாட்களையும், ஐ வில் கிவ் யூ அ லாங் லைஃப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உன்னுடைய நாட்களையும் நான் நீடித்திருக்க பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி சொல்லி முடிச்ச உடனே சாலமோன் ராஜா அப்படி தூங்கிட்டு இருந்தாங்க, அப்படிதானே, இப்ப முழிச்சு பாக்குறாங்களாம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இது வந்து சொப்பனம், ட்ரீம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நினைச்சாங்களாம். உடனே ஜெருசலேமுக்கு போனாங்களாம். அங்க போய் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று ஏசப்பாவுக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் ஏசப்பாவுக்கு செலுத்தினாங்களாம். அப்படின்னா ஆர்க் ஆஃப் கவர்னன்ட், உடன்படிக்கை பெட்டினா ஆர்க் ஆஃப் கவர்னன்ட், அதுக்கு முன்னாடி நின்று பர்ன்ட் ஆஃபரிங்ஸும் ஃபெல்லோஷிப் ஆஃபரிங்ஸும் ஏசப்பாவுக்கு செலுத்தினாங்களாம். அது மட்டும் இல்ல, அவங்க கோர்ட்ஸ்ல அவங்க
மினிஸ்டர்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ சர்வன்ஸ் எல்லாத்துக்கும் ஃபீஸ்ட் கொடுத்தாங்களாம், விருந்து பண்ணாங்களாம். பார்த்தீங்களா குட்டீஸ், கிங் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜனங்கள் எல்லாம் நியாயம் விசாரிப்பாங்க அப்படிதானே. ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஞானம் வேணும் அப்படிதானே. அப்போ ஒரு நாள் கிங் வந்து சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ராஜாக்கு முன்பாக ரெண்டு உமன் வந்தாங்களாம். அப்போ ஒரு விமன் கையில குழந்தை இருந்துச்சு. அந்த உமன் சொன்னாங்களாம், ராஜாவே நானும் இந்த விமனும் ஒரே வீட்டுலதான் நாங்க தங்கி இருந்தோம். அப்போ எனக்கு வந்து ஒரு பேபி, ஒரு பாய் பேபி எனக்கு பிறந்துச்சு. அப்போ பிறந்த தேர்ட் டேல இந்த விமனுக்கும் ஒரு பாய் சைல்டு பிறந்துச்சு, ஒரு ஆண் பிள்ளை பிறந்துச்சு. அப்போ நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுலதான் இருந்தோம், எங்களை தவிர வேற யாருமே அந்த வீட்டுக்குள்ள இல்ல அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப நைட் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க பக்கத்துல நின்னாங்க பாத்தீங்களா, அந்த விமன் வந்து அவங்க குழந்தை மேல புரண்டு படுத்ததுனால அந்த குழந்தை வந்து செத்து போயிட்டு, என்னுடைய குழந்தைய எடுத்து அவங்க பக்கத்துல படுக்க வச்சுட்டு செத்து போன அந்த குழந்தைய ஏன் பக்கத்துல படுக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அது மட்டும் இல்ல, இந்த விமன் வந்து காலையில குழந்தைக்கு ஃபீட் பண்றதுக்காக எழும்பும் போது அந்த குழந்தை செத்து கிடந்துச்சான். அப்போ காலையில மார்னிங் லைட்ல அப்படின்னா காலையில பொழுது விடுந்ததுக்கு அப்புறம் அந்த விமன் பாக்குறாங்களாம், க்ளோஸா பார்க்கும் போதுதான் தெரிஞ்சுதான் அது அவங்க பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சுதான். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு விமன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சொன்னாங்களாம், இல்ல செத்தது வந்து உன்னுடைய பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா இந்த விமன் சொல்றாங்க, இல்ல உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ராஜாவுக்கு முன்பாக ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்போ ராஜாவுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டு, எப்படி நம்ம இதை வந்து நியாயம் விசாரிக்கிறது, இதை எப்படி ஜட்ஜ் பண்றது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கன்ஃபியூஷன் ஆச்சுதான். அங்க இருக்கிற சர்வன்ஸ்க்கு ஒரு ஆர்டர் கொடுக்காங்களாம், பிரிங் மீ எ ஸ்வார்ட், ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ பட்டயத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களாம். இப்போ அங்க நிக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சான், என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி அங்க எல்லாருமே நின்றுப்பாங்கல்ல, ராஜாவுடைய பேலஸ்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, இப்போ அவங்க எல்லாரும் பாத்துட்டு கேட்டுட்டு இருக்காங்களாம். இப்ப என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷனா ரொம்ப குழப்பமா இருக்கும் போது இந்த கிங் சொன்னாங்களாம், அந்த உயிரோடு இருக்கிற அந்த குழந்தைய நீங்க வெட்டி ஒரு ஹாஃப அந்த விமனுக்கு கொடுங்க, இன்னொரு ஹாஃப இந்த விமனுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். பாதி பாதியா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ உடனே இந்த உயிரோடு இருக்கிற குழந்தையினுடைய அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்களாம், இந்த உயிரோடு இருக்கிற தாய்க்கு வந்து தன்னுடைய குழந்தை மேல ரொம்ப பாசம் இருந்ததுனால அந்த விமன் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஐயோ என் ஆண்டவனே அந்த குழந்தைய கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். Please my lord, don't kill him. Give her the living baby. அப்படின்னு சொன்னாங்களாம். இப்ப அந்த உமன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, Neither I nor you shall have him, cut them in two. அப்படின்னு சொன்னாங்களாம். எனக்கும் வேண்டாம், அது உனக்கும் வேண்டாம், அதை பிளந்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். பாத்தீங்களா, அப்போ இந்த ராஜா என்ன தெரியுமா சொல்றாங்க, இது யார் இப்படி சொல்றாங்களோ அவங்க தான் உண்மையான தாய், அதனால அந்த குழந்தைய அந்த ஃபர்ஸ்ட் உமன்க்கு நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ யாரு உண்மையான தாயின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம் பாத்தீங்களா. அப்போ ஒரு குழந்தைய கட் பண்ணுங்க, வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்லும் போது உண்மையான தாய்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிதானே. ஆனா அந்த உமன் என்ன சொன்னாங்க, வேண்டாம் எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், அதை கட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதை ரெண்டா பிளந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ ராஜா இதுல கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த ஞானம் வந்து அங்க இருக்கிற எல்லா இஸ்ரவேலருக்கும் தெரிஞ்சிட்டான், ஏசப்பா சாலமோன் ராஜாவுக்கு ஒரு விசேஷத்த ஞானத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கிற எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். இத கேள்விப்பட்டு அவங்க சாலமோன் ராஜாவுக்கு பயந்து இருந்தாங்களாம். பாத்தீங்களா குட்டீஸ், எப்படி ஒரு விஸ்டம் ஏசப்பா சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இந்த சாலமோன் ராஜா என்ன கேட்டாங்க, ஏசப்பா கிட்ட ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படிதானே, ஏசப்பா கொடுத்த ஞானம் எப்படி இருந்தது பாத்தீங்களா, எப்படி ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு விசேஷத்த ஞானத்தை ஏசப்பா இந்த சாலமோனுக்கு கொடுத்தாங்க பாத்தீங்களா.
நீங்களும் குட்டீஸ் ஏசப்பா கிட்ட ஞானம் வேணும்னு கேட்கணும், சரியா? கேப்பீங்களா? அப்ப ஏசப்பா உங்களுக்கு எப்படி இந்த சாலமோன் ராஜாக்கு ஏசப்பா ஞானம் கொடுத்தாங்களோ அதே போல உங்களுக்கும் ஏசப்பா ஞானம் தருவாங்க. அது மட்டும் இல்ல, வெறும் ஞானம் மட்டும் தான் கேட்டாங்க, ஆனா ஏசப்பா என்ன கொடுத்தாங்க? கேட்காத வெல்த் அண்ட் ஹானர், ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுத்தாங்க. ஓகேவா குட்டீஸ்? அதனால நீங்களும் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது இப்போ படிக்கும் போது நீங்க ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு போயிருக்கலாம், அப்போ உங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்கும், சில சப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு புரியாம இருக்கும், அப்படிதானே? நீங்க என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணி, ஏசப்பா எனக்கு ஞானத்தை தாங்க, இந்த சாலமோனுக்கு நீங்க ஞானம் கொடுத்தீங்களே அதே போல எனக்கும் அந்த ஞானத்தை தாங்க ஏசப்பா அப்படின்னு நீங்க கேட்கும் போது ஏசப்பா கண்டிப்பா உங்களுக்கும் அந்த ஞானத்தை தருவாங்க. படிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல ஞானம் வேணும் அப்படின்னு கேட்கும் போது ஏசப்பா கண்டிப்பா உங்களுக்கு ஞானத்தை தருவாங்க, சரியா? நம்ம பைபிள்ல இருந்து கூட ஒரு வசனம் வாசிக்கிறோம், எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? டர்ன் பண்ணுங்க, கொலோசியர் 2:3. நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் தமிழ்ல வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷ்ல வாசிக்கலாம், சரியா? அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இந்த வசனத்தை இப்ப நம்ம இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் சாப்டர் 2:3. In whom are hidden all the treasures of wisdom and knowledge. ஏசப்பாவுக்குள்ள ஞானமும் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறதா. அப்ப நீங்க ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேட்கணும், அறிவு கேட்கணும், ஏசப்பா உங்களுக்கு தருவாங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், போன வாரம் யாருமே நீங்க வின் பண்ணல, ஏன்னா எல்லாருமே லெஸ் தென் 3 marks தான் எடுத்திருக்கீங்க. நீங்க நல்ல க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை, சரியா? அதனால நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஸ்டோரி நல்லா கேட்கணும், க்வெஸ்சன் நல்லா ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க, சரியா? ஓகே குட்டீஸ், போன வாரத்துக்கான க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும், நீங்க அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க, சரியா? குட்டீஸ், இந்த வாரம் நமக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் இல்ல. நீங்க போன வாரத்துக்குள்ள ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் நீங்க சென்ட் பண்ணல, நிறையவே நீங்க பண்ணல நினைக்கிறேன். அதனால நீங்க அந்த ஒர்க் நீங்க சீக்கிரமா பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க, சரியா? ஓகே குட்டீஸ், இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பைபிள் குவிஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் நீங்க லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு க்வெஸ்சன் இருக்கும், நீங்க கவனமா ஆன்சர் டைப் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ நம்ம ப்ரே பண்ணலாமா? நம்ம ப்ரே பண்ணி முடிக்கலாம், சரியா? எல்லாம் டவுன் பண்ணுங்க, நம்ம பிரயத்தம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த விலைக்காய் மக்கள் நன்றி ஏசப்பா. பிள்ளைகள் இந்த நேரம் மட்டும் பொறுமையா இருந்து இதுல வந்து ஒவ்வொரு செஷன்லயும் கவனமா இருந்து கேட்டு இந்த நாமத்தை பயன்படுத்த உதவி செய்தீங்களா, அதற்காய் நன்றி ஏசப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிமப்பா, நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. அந்த நாளில் கேட்ட கதையின்படி பிள்ளைகளுக்கு விசேஷத்த ஞானத்தை கத்தர் கொடுப்பீராகப்பா. சாலமோனுக்கு நீங்க விசேஷத்த ஞானத்தை கொடுத்தீங்களப்பா, அது போல எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்க விசேஷத்த ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. என் நாட்கள்ல படிப்புல எங்களுடைய பிள்ளைகள் எதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி பிள்ளைகள் நினைக்கிறாங்களோ அந்த எல்லா சப்ஜெக்டும் பிள்ளைகளுக்கு நீங்க விசேஷத்த ஞானத்தை கொடுத்து அவங்களுக்கு ஏசப்பா எல்லாத்தையும் Okay, goodies. Bye. Take care. நம்ம மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். God bless you.